ஏதாவது ஒரு தனிப்பட்ட உறுப்பாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு மண்டலமாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே திடீர்னு நிலைக்குலைவு ஏற்படும் செயல்பாடு. நான் சொல் உருகுலைந்து போகிறது வேறு, அதுக்கு அந்த டாப்பிக்கில் வந்து இந்த வாழைக்காய் தேங்காய்லாம் பாடணும். செயலிழந்து போகுது, செயல் வந்து பாதிக்கப்படுது, இது வந்து இந்த மாதிரி ஹார்மோனில் வருது. அதீதமான வளர்ச்சி அல்லது தேவையான வளர்ச்சி இன்மை, இப்படி பல காரணங்கள் வந்து இந்த சுரப்பிகளோடு சம்மந்தப்பட்டு வருது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து எமோஷன்ஸ் தான். திருப்பி திருப்பி ஏன் நம்ம இந்த எமோஷனை பற்றி பேசிகிட்ருக்குறோம் அப்படின்னா, இதை வந்து ஒரு வைத்தியமாக சொல்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம். ஏன் அப்படின்னா, உணர்வுகள் என்பது நம்முடைய வாழ்வியலில் வருது. நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையும் வந்து உணர்வு பூர்வமாக தான் செஞ்சிகிட்ருக்குறோம். அது எந்த எண்ணத்தோடு எந்த நோக்கத்தோடு செய்கிறோம் அப்படிங்கிறதும் இதில் வந்து கவனம் வச்சுக்கணும். அவசர கதியில், பீதியில், சிக்கலில், இப்படி பலவிதமான மன உளைச்சலோடு ஒரு காரியத்தை செய்தால் அது எப்படி இருக்கும், அதனுடைய காரியம் எப்படி இருக்குங்கிறத நாம் எப்படி இருப்போம்? நிதானம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அந்த நிதானத்தை இழப்பதால் பலவிதமான சிக்கல்கள் வரும். இப்போ அது சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸும் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நிதானத்தை கையாண்டால் தானாகவே நல்லா, அதுக்கு நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா தியானம் செய்யணும். அப்போ தியான பயிற்சி என்பது மனதை கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்படுத்த வைக்கும். அதுக்காக வந்து சோம்பேறி ஆகிறதுன்னு அர்த்தம் கிடையாது, மெதுவாக வந்து மந்தமாக செய்கிறது அர்த்தம் கிடையாது. ஒரு விஷயத்தை அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் அல்லது அவசரப்பட்டு அந்த காரியத்தை செய்யாமல் தேவையான கவனம் கொடுத்து செய்யணும். கவனம்னு சொல்லலாம், நிதானத்தை விட கவனம், கவனமாக இருங்க. தியான் அப்படின்னா அது கவனம்னு பேர், தியானம் அப்படின்னா கவனம்னு தான் அதுக்கு அர்த்தம். அப்போ கவனமாக இருங்க அப்படின்ற மாதிரி கூட அதை எடுத்துக்கலாம். இந்த கவனம் நம்ம எப்படி வாழ்வியல் இருக்கிறோமோ இதனுடைய இதே போன்ற ஒரு பிம்பம் வந்து உடம்புக்குள்ளாரி நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே உடம்பையும் அதே மாதிரி தான் நடத்திட்டுருக்கு. அப்போ அவசரமாக செய்யக்கூடிய காரியங்கள் நம்முடைய சுரப்பிகளை தடுமாற செய்யும். தேவைக்கு அதிகமாக சுரக்கிறது, தேவைக்கும் குறைவாக சுரக்கிறது, இதெல்லாம் காரணம் வந்து நம்முடைய மனநிலை தான். நம்ம மனநிலை சரியாக இருந்தால் எப்படி சுரப்புகள் தடுமாறும், என்ன இருக்குது? வாய்ப்பே இல்லை, அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் இப்படி ஒன்று இருக்குது, என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய தீய சக்தி கொண்ட ஒரு மனநிலை கொண்ட ஒரு விஷயம், அதனாலையும் சுரப்பிகள் பாதிக்கப்படும். அதாவது உணர்ச்சியை தூண்டக்கூடிய, அதே சமயத்தில் ரொம்பவும் கரைப்படிந்த சில உணவுகள், பாவச்சுமை கொண்ட சில உணவுகள் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் கூட மனநிலையும் உடல்நிலையும் பாதிக்கும். இதையும் நம்ம சொல்லி தான் ஆகணும். சிலர் பாருங்கள், ஏதாவது ஒருத்தருக்கு இறந்து டெத்து வீட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே போய் போயிட்டு வந்தாலே ஒரு சிலருக்கு சேராது, ஒரு இளவு வீட்டுக்கு போயிட்டு வந்தால் சேராது, அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டாலும் சில பிரச்சனைகள் வரும். அப்படி இருக்காங்களே 10 பேரில் அல்லது ஒரு 20-30 பேரில் ஒருத்தர் அப்படி இருக்காங்களே, அதனால் போக மாட்டாங்க, எதையும் சாப்பிட்றாம தான் வருவாங்க, அப்படிலாம் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. இதெல்லாம் என்ன காட்டுது அப்படின்னா, அந்த எமோஷ்னல் கண்டினியூட்டி, அந்த உணர்வுகளை அவங்க தாங்கி கொண்டு வர்றாங்க, பாதிக்கப்படுது. எல்லாருக்கும் அப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது, சிலருக்கு இருக்குது. ஒரு சிலருக்கு இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த பாதிப்பு இருந்திருக்கு, ஆனால் அவங்க அதிலேருந்து அதை சமாளித்து மீண்டு வரக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருந்ததுனால அது பாதிப்பு வரலை. ஆனாலும் அதனுடைய தாக்கம் இருக்கும், பாதிப்பு இல்லாட்டி அந்த தாக்கம் இருக்குது. அந்த தாக்கத்தை நம்ம வந்து தவிர்க்கணும். அப்போ நம்முடைய மனநிலை இன்னும் நல்லா வச்சுக்கணும். அப்போ இன்றைக்கி ஒரு நாள் தாக்கியிருக்கு, நாளைக்கு ஒரு நாள் தாக்கியிருக்கு, இப்படி பல தடவை அது பாதிக்கப்பட்ட தாக்கம் ஏற்பட்டால் ஒரு நாள் அதுவும் வந்து பலகீனமாக ஆயிரும். ஒரு தடவை பலகீனமாகாது, பல முறை தாக்க இதுபடுறப்போ அடுத்தடுத்த நிலைக்கு போகும் இல்லையா. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இது ஏன் வந்து சிறுநீரகத்தோடு ஒப்பிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இப்படி சுரப்பிகள் தடுமாற்றம் ஏற்பட்டால் உடம்பில் இருக்கக்கூடிய செயல்திறனை எதன் வழியாக அனுப்புது, இதனுடைய தகவல்களை எதன் வழியாக போகுது, ரத்தம் வழியாக போகுது. ரத்தம் எதை கடந்து போகணும், சிறுநீரகத்தை கடந்து போகணும், அப்போ மறுபடியும் பிரச்சனையாகும். அப்போ நல்லா பாருங்கள்,
இதுக்கு முன்னாடி சர்க்கரையை பற்றி பேசணும், அதுவும் ரத்தத்தில் கலக்கிறனால சிறுநீரகத்தின் வழியாக போகுது. உப்பை பற்றி பேசணும், அதுவும் சிறுநீரகத்தின் வழியாக தான் போகணும். கொழுப்பை பற்றி பேசணும், அதுவும் சிறுநீரகத்தின் வழியாகத்தான் போகுது. உடம்புல பிஹெச் லெவல் சொல்கிறோம், அதுவும் வந்து சிறுநீரகத்தினுடைய வழியாக தான் வந்து சமப்படுத்தணும். இதுவாக இருந்தாலும் ரத்தத்தில் எல்லா பொருளும் போகிறப்போ அது சிறுநீரகத்தை முதல்ல பாதிக்கும், அதாவது அதுக்கு நல்லது கெட்டதுனுடைய தாக்கம் இருக்கும், அப்புறம் பிற உறுப்புகளுக்கும் அதே நிலை ஏற்படுத்தும். இதில் என்ன தெரிஞ்சுக்குன்னா, அப்போ ரத்தத்தினுடைய எந்த ஒரு மாற்றத்தையும் முதல்ல சந்திக்கக்கூடிய நபர் யாருன்னா சிறுநீரகம்தான். இப்போ இந்த ஹார்மோன் சொல்கிறோம், இந்த ஹார்மோன் சுரப்பிகள் சுரக்கூடிய விஷயமும் எதில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு, ரத்தத்தில் ட்ராவல் இருக்குது. அதை சந்திக்கக்கூடிய முதல் நபர் யார், மறுபடியும் சிறுநீரகம்தான். அப்போ வயா கிட்னி தான் எல்லாமே போகிறப்போ கிட்னியுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்ம, இது எல்லாம் ஒன்று கிடையாது, பல கருத்துக்களை கொண்டு தான் சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியம் வந்து நிர்ணயிக்கப்படுது. இப்போது நம்ம வண்டி வாங்குகிறோம், வண்டியை பயன்படுத்திகிட்ருக்குறோம், அதில் வந்து சில சமயம் மைலேஜ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா என்னவாக இருக்கலாம், வண்டி மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வந்து அதிக வெயிட்டு போட்டு வண்டி ஓட்டியிருக்கலாம், அல்லது ஒரே வண்டியை 4-5 பேர் மாற்றி ஓட்டியிருக்கலாம், அல்லது ரோடு மோசமாக இருக்கலாம், இல்லை காற்று கம்மியாக அடித்து நீங்கள் ஓட்டியிருக்கலாம், இல்லை சைலன்சர் அடைச்சி கிடக்கலாம், பல காரணங்கள் இருக்குது. ஆக மொத்தம் மைலேஜ் வந்து கரெக்டில்லை. அப்போ மைலேஜ் வரலை அப்படின்னா இதில் ஒரு காரணமாக இருக்கலாம், பல காரணங்களாகவும் இருக்கலாம், அல்லது 1-2 காரணங்களாக இருக்கலாம். இதுதான் வந்து அப்பட்டமாக ஒரு முடிவில் நம்ம வர முடியாது. அதே மாதிரி தான் கிட்னியுடைய வேலை திறன் வந்து நல்லா ஆகணும்னா அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கலாம், 2-3 காரணம் இருக்கலாம், பல காரணங்கள் இருக்குங்கிறது பலதையும் நம்ம சொல்லி தான் ஆகணும். இது ஒன்று மட்டும் செய்ய சரியாயிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அது தவறான வழிமுறையும் கூட. அப்போ சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியம் நம்மளுடைய சுரப்பி மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தையும் சார்ந்தான் இருக்குது. அந்த சுரப்பி மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்மளுடைய மனநிலை நல்லதாக வச்சுக்கணும், எமோஷனல் ஃபேக்டர் கரெக்டாக இருக்கணும். அந்த எமோஷனல் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் இது சரியாகும். தீங்கான உணவுகள், அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தீட்டு சம்மந்தப்பட்ட உணவுகள், உயிரை கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு பதப்பொருள், இதெல்லாம் வந்து பாவச்சுமையாக வருது இல்லையா, அதுவும் பாதிக்கும். இதையும் நம்ம வந்து கருத்தில் கொள்ளணும். இப்போ இலவு வீட்டுக்கு போயிட்டு வந்தால் சேராது, ஆனால் இலவாகவே இருக்கக்கூடிய ஒரு பொருளை வாயில் போட்டால் அது எப்படி சரியாகும், அதுவும் ஒரு பிரச்சனையாக மாறும். எப்படி மாறுங்கிறது நீங்கள் அதுக்குண்டான ரிசர்ச் பேப்பர்லாம் இருக்குது, நீங்கள் வந்து நெட்டில் போட்டு பாருங்கள், என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்து தான் தெரிஞ்சிடும், உங்களுக்கே தெரிஞ்சிடும். இது மாதிரி இந்த மாதிரி விஷயத்தை நம்ம வந்து சொல்கிறப்போ, எமோஷனல் ஃபேக்டரியும் நம்ம கவனத்தில் கொள்கிறப்போ, இதுதான் தெய்வீக சம்மந்தப்பட்டதாக நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஏற்கனவே இதுக்கு முந்தைய பதிவில் சொல்லியிருக்கோம், தேங்காய், வாழை, வெற்றிலை, எலுமிச்சம்பழம், இதை தான் நம்ம வந்து கோயிலுக்கு கொண்டு போகிறோம். இதில் ஏற்கனவே தேங்காய் வாழையை பார்த்தாச்சு, அதே மாதிரி வெத்தலையும் சொன்னோம். இப்போ பார்க்குறது வந்து எலுமிச்சம்பழ தோல். அப்போ எலுமிச்சம்பழ தோலோடு நம்ம மிக்சியில் அரைச்சி வடித்து குடிக்கிறப்போ ஹார்மோன் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும். அப்படி தடுமாற்றம் ஏற்பட்டால் கூட, அது வந்து மனநிலையில் இருந்தால் கூட, உணவு வழியாக அதை சமப்படுத்தக்கூடிய ஒரு பழக்கம் நம்ம நாட்டில் இருந்திருக்கு, இப்போவும் இருக்குது, இனிமேலும் இருக்கும். அத்தனை மாதிரி ஒரு அருமையான ஒரு பொருள் தான் வந்து எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் போட்டு குடிக்கிறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எலுமிச்சம்பழ தோலோடு அரைச்சி குடித்தாதான் வந்து நமக்கு அது பலன் கொடுக்கும். வெறும் ஜூஸ் வந்து எந்த அளவுக்கு கேட்கும்னு தெரியாது. அப்போ அதையும் எடுத்துக்கலாம். இப்போ சொல்லிகிட்ருக்கிற இந்த வெண்பூசணி கத்திரிக்காய் ஜூஸும் எடுத்துக்கலாம். இல்லை எங்களுக்கு நேரம் வந்து இதில் அதையும் இதையும் குடிக்க முடியலன்னா, நேரடியாகவே கத்திரிக்காய் எலுமிச்சம்பழம் ரெண்டு ஒன்று அரைச்சி வடித்து குடிக்கலாம். இது எப்படி அப்படின்னா, எப்பேற்பட்ட அந்த ஃபுட் பாய்சன் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயத்தை கூட இந்த ரெண்டு கலவையினால் வந்து முறியடிக்க முடியும். இது கத்திரிக்காய் ப்ளஸ் எலுமிச்சம்பழம் ரெண்டு சேர்ந்து எடுக்கிறப்போ அதற்குண்டான ஒரு அருமையான ஒரு ரிசல்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம்.